இயற்கை உறவில் இன்னாசியார். உயிர் உள்ள உயிரினங்கள், உயிரற்ற உயிரினங்கள் உறவிலே பிறருக்காக உயிர் கொடுக்கின்றன. கண்ணுக்கு தெரிந்த உயிரினங்கள், கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள் உறவிலே பிறருக்கு உயிர் கொடுக்கின்றன. இந்த உயிரினங்களில் உள்ள உறவில் விரிசல் வரும்பொழுது மகிழ்ச்சி மங்குகிறது, வாழ்க்கை சுமையாக மாறுகிறது, நல வாழ்வு கேள்விக்குறியாகிறது. உறவில்லாத வாழ்வு, மண்ணிலும் வாழ்வு இல்லை, விண்ணிலும் வாழ்வு இல்லை, அனைத்திலும் இறைவன், இறைவனில் அனைத்தும் என்ற தூய இன்னாசியாரின் ஆன்மீக அனுபவத்தில் கிடைத்ததுதான் இந்த உறவு. ஆகவேதான் லோயோலா இன்னாசியார் இறைவன் அனைத்திலும், அனைத்திலும் இறைவன் சும்மா இருக்கவில்லை, சுறுசுறுப்பாக இருக்கின்றார், விறுவிறுப்பாக இயக்குகின்றார். மன்னக உறவும் விண்ணக உறவும் என்பது இரண்டு அல்ல, இரண்டு ஒன்றுதான். பிற நலத்துக்காக வாழ்ந்தோம் என்றால் மன்னக உறவும் விண்ணக உறவும் ஒன்றாக சங்கமமாகிறது. சுயநலத்திற்காக வாழ்ந்தால் உறவு இரண்டாக பிளவுபடுகிறது. அனைத்து உயிரினங்களும் நல்ல உறவுக்காக மற்றும் நல வாழ்வுக்காக தங்களையே முழுவதும் தானமாக தருகின்றன, இறைவனின் பணியில் பங்காளிகளாக இருக்கின்றன, இயங்குகின்றன. ஆகவே அனைத்து படைப்புகளுமே இறைவனின் பணியாளர்கள், இறை சாட்சிகளாக வாழ்கின்றன. ஒரு கிராம் செழுமையான மண்ணை எடுத்தால் அந்த மண்ணில் 2.5 பில்லியன் பாக்டீரியா, 400,000 பூஞ்சைகள், 30,000 மிக சிறிய ஒரு சில உயிரினங்கள் இருக்கின்றன. இந்த உயிரினங்களின் உறவுதான் மண் வளத்தை மேம்படுத்துகின்றன. இவ்வுறவில்தான் மண் உயிர் சத்து பிறக்கிறது. கூட்டுறவு இல்லாத மண்ணில் மண்ணு சத்து செத்து விடுகிறது. செத்த மண்ணில் இருக்கும் அனைத்து உயிரினங்களும் செத்து விடுகின்றன. மக்காத இறந்த உடல்களும் பெருகி இயற்கை வளங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுகின்றன. ஒவ்வொரு உயிரினங்களும் எதையும் எதிர்பார்க்காமலும், நேரத்தை கணக்கிடாமலும், ஓய்வை தேடாமலும், காயத்தை கவனியாமலும், பல்வேறு பணிகளை அலட்டி கொள்ளாமல் செய்கின்றன. அனைத்துமே இறைவனின் பணியாளர்களாக வாழ்கின்றன, வாழ்வை அர்ப்பணிக்கின்றன என்ற இறை அனுபவத்தை பெற்றவர்தான் தூய இன்னாசியார். நமது பூமியிலே தாவரங்கள், விலங்கினங்கள், நுண் உயிரினங்கள் மற்ற அனைத்து இயற்கை வளங்கள் எல்லாம் தங்களின் வாழ்வின் மேம்பாட்டிற்காக ஒன்றை ஒன்றை சார்ந்து உறவால் வாழ்கின்றன. உறவின் பாதிப்பு உயிரின் பாதிப்பு. ஆகவே இவ்வுறவு என்றும் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படுவது அவசியம். தாவரங்களால் வெளியிடப்படும் ஆக்சிஜன் விலங்கினங்களுக்கு மூச்சு காத்தாக பயன்படுகிறது. பல வகையான தாவர இனங்களின் பெருக்கத்திற்கு பறவைகள், பூச்சிகள் மிகவும் அவசியம். அதேபோல் நீர், நிலம், காற்று, சூரிய ஒளி போன்ற வளங்கள் உயிர் உள்ள மற்றும் உயிரற்ற வளங்களோடு இணைந்து வாழ்கின்ற தாய்க்கும் சேய்க்கும் இடையே உள்ள உறவு தொப்புள் கொடி என்றால் இயற்கை அன்னைக்கு நமக்கு உள்ள உறவு உயிர்கொடி உறவாக இருக்கிறது. இந்த உறவு நிலையான உறவு, நீடித்த உறவு. ஏனென்றால் உறவே மனிதம், உறவே புனிதம், உறவே உண்மை தெய்வம். இந்த உறவின் உயிர் பிறரன்பு சேவை மட்டுமே என்பது தூய இன்னாசியார் ஆன்மீகத்தின் மையம். நாமும் உறவின் உயிரினங்களாக வாழ்வித்து வாழ்வோம். நன்றி.